birthday to you. Happy birthday to you. நன்றி சொல்ல வார்த்தையில்லை உன் நன்மைகள் போரளவில்லை. நன்றி சொல்ல வார்த்தையில்லை உன் நன்மைகள் போரளவில்லை. நன்றி சொல்ல வார்த்தையில்லை நன்றி சொல்ல வார்த்தையில்லை. வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம். ஆங்கிலத்தில் இரண்டு சொற்கள் இருக்குது, சைட் அண்ட் விஷன். இரண்டு சொல்லும் ஒரே பொருளை தருகிறதா, வெவ்வேறு பொருளை தருகிறதா? சைட் அப்படின்னு என்று சொன்னால் பார்வை, விஷன் என்று சொன்னால் தரிசனம். அதாவது சைட் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை நான் உணர்ந்து கொள்வது, விஷன் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை குறித்த என்னுடைய உள்வாங்குதல் என்று கூட வைத்துக்கொள்ளலாம். அல்லது சைட் என்று சொன்னால் ஒன்றை நான்
இந்த நிகழ்காலத்தில் பார்ப்பது. விஷன் என்று சொன்னால் எதிர்காலத்தை குறித்து அந்த என்னுடைய பார்வை இப்படி இருக்கிறது. இந்த விஷன் சைட் இந்த ரெண்டு சொல். சரி, இதே எதுக்கு காலையில் இங்கிலீஷ் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? சைட்டுனா என்ன, விஷன்னா என்ன அப்படின்னா, அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பேச்சாளர், அவரை ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பேச அழைச்சிருந்தாங்க. அந்த பள்ளிக்கூடம் வந்து பார்வையற்ற பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடம். இவர் போகும்போதே எப்படி அந்த பேச்சை துவங்கிறது, நம்ம பார்வையற்ற பிள்ளைகளாக இருக்காங்களே அவங்ககிட்ட எப்படி பேச்சை தொடங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துக்கிட்டே போகிறாரு. போனோடனே சரி, நாம் நேரடியாக போய் நாம் பேசிக்கொண்டே இல்லாமல் அந்த பிள்ளைகள் பேச்சை உள்வாங்கி கொள்ளுகிறார்களா இல்லையா என்பதை உணர்ந்து கொண்டு, ஒரு பேச்சாளனுடைய அடிப்படை தகுதிகளில் ஒன்று, அதாவது அவையை அளந்து கொண்டு அவையினுடைய நாடி பிடித்து பேசுதல் என்பது ஒரு பேச்சாளனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்போ தான் அவனுடைய பேச்சில் பேச்சுலகளை அவன் நிற்க முடியும், நிலைக்க முடியும், ஜெயிக்க முடியும். அவர் என்ன செய்கிறார், சரி நாம் அவர்களையும் பேச வைப்போம் என்று போய், உங்கள் வீட்டிலே யாருமே இல்லை என்று சொன்னால் உங்கள் வீடு எப்படி இருக்கும், மனிதர்களே இல்லை என்று சொன்னால் உங்கள் வீடு எப்படி இருக்கும். உடனே இந்த பிள்ளைகள் எல்லாம் அமைதியாக இருக்கும். ரைட். இப்போ ஒரு அடுத்த கேள்வி நான் கேட்கப் போகிறேன், ஒரு காட்டிலே மனிதர்களே இல்லை என்றால் எப்படி இருக்கும்? அப்போ அந்த பிள்ளை புத்திசாலி, இவர் என்ன நினைக்கிறார் இப்படி கேட்டால், அந்த புத்திசாலி பிள்ளைகள் என்ன பதில் சொல்லும், வீட்டில் ஆட்களே இல்லைன்னா வீடு அமைதியாக இருக்கும், காட்டில் ஆட்களே இல்லைனாலும் சத்தம் இருக்கும், ஏன்னா அங்கே மிருகம்லாம் இருக்கும் இல்லையா. அப்போ பிள்ளைங்க என்ன சொல்லுவோம், இல்லை அங்கே சத்தம் இருக்கும், சிங்கம் கத்தும், புலி உருமும் அப்படிலாம் சொல்லுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இவர் கேட்குறார், வீட்டில் யாரும் இல்லைன்னா வீடு அமைதியாக இருக்கும், காட்டில் மனிதர்களே இல்லைன்னா காடு எப்படி இருக்கும்? ஒரு பையன் வச்சு சொன்னான், காடு பத்திரமாக இருக்கும். அப்போது இதான் சைட் விஷன். நம்ம என்ன நினைக்கிறோம், காட்டில் மிருகங்கள் சத்தம், அவனுடைய பார்வை இன்றைக்கு அவனுக்கு பார்க்கிற சைட் இல்லை, ஆனால் மனிதர்களால் தான் இந்த காடு அழிகிறது என்கிற ஒரு சிந்தனை தெளிவு அவனுக்கு இருக்கிறது. எனவே சைட் அண்ட் விஷன் என்கிற இந்த சொல்ல வைத்துக்கொண்டு இந்த சின்ன சின்ன வெளிச்சத்தில் நான் சொல்ல விரும்புகிற விஷயம், நீங்கள் பல விஷயங்களை பார்க்கிறீர்கள், உங்கள் பார்வை இதை என் பார்வைக்கு வரல, இன்னும் என்னுடைய கவனத்திற்கு வரவில்லை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள், அது வேறு விஷயம், அந்த நிகழ்காலத்தில் நடக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் உள்வாங்கிக் கொள்வது, அதுதான் ஒரு விஷயத்தை மேலெழுதியாக பார்க்கிற பார்வை என்பது, ஆழ்ந்து பார்க்கிற பார்வை வேறு. இந்த உலகத்தில் பல மனிதர், அதனால் தான் பைபிளில் ஒரு வார்த்தை சொல்ல, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கடவுளோ இருதயத்தை பார்க்கிறார். எனவே உங்களோடு பழகுகிறவர்களினுடைய உள்ளார்ந்த உணர்வுகளை நீங்கள் உள்வாங்கி புரிந்து கொள்வது என்பதுதான் சரியான விஷன். பார்வை என்பது நம் கண்ணுக்கு தெரிகிற எல்லாவற்றையும் நாம் பார்ப்பது, அது வந்து மேலோட்டமானது. ஆனால் உள்நுணர்ந்து அதை உள்வாங்கி கொண்டு அதனுடைய காரண காரியங்களை அறிந்து கொண்டு அதன் தத்துவ விளக்கத்தை உணர்ந்து கொண்டு அதன் விளைவுகளை உணர்ந்து கொண்டு அதை குறித்த தெளிவான அறிவை பெறுவது தான் விஷன். எனக்கு இதை குறித்து இவ்வளவு தீர்க்கமான திட்டம் இருக்கிறது என்று சொல்கிறோம் அல்லவா. இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் அப்படிப்பட்ட விஷன் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். நம்மை குறித்தும், நம் எதிர்காலை குறித்தும், நம் லட்சியத்தை குறித்தும், நம் பணியை குறித்தும், இந்த சமூகத்தை குறித்தும், அரசியலை குறித்தும், ஆன்மீகத்தை குறித்தும், நடைமுறை வாழ்க்கையை குறித்தும், சக மனிதனை குறித்தும் ஒரு தீர்க்க தரிசன பார்வை, ஒரு தீர்க்கமான பார்வை நமக்கு இருக்க வேண்டும். வெறுமனே பார்க்கிற பார்வை வேறு, உள்ளார்ந்த பார்வை வேறு. அந்த பார்வை தான் நம்மையும் நம்மை சார்ந்திருக்கிற எல்லா செயல்களையும் தெளிவான பாதையில் திட்டமிட்டு கொண்டு போகும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம். தெய்வீக பிள்ளையே அன்புள்ள இயேசு.
வான்மலரின் தினம் ஒரு தியானம் உங்கள் வாட்ஸ்அப் எண்ணிற்கு பெற விரும்புகிறீர்களா? அதற்கான வாட்ஸ்அப் எண் 9841809796. மீண்டும் சொல்கிறேன், 9841809796. இதில் இணைந்து கொள்ளுங்கள். தினம் ஒரு தியானம் நிகழ்ச்சியை பெற்று பயனடையுங்கள். தொடர்புகளுக்கு வான்மலர் கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 47 எல்டாம் சாலை, சென்னை 18.